மத்தியிலே நம்முடைய பிரதமர் தலைமையிலே ஆட்சி அமைய வேண்டும். நம்முடைய தமிழகத்திலிருந்து வெற்றி பெறக்கூடிய 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய குரலும் பாராளுமன்றத்திலே மக்களவையிலே ஒலிக்க வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, தொண்டர்களே, நண்பர்களே, தமிழகத்தில் உள்ள நம்முடைய கூட்டணிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. பாரதிய ஜனதா கட்சி தேசிய கட்சி, மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி. சுமார் 25 கோடி உறுப்பினர்களுக்கு மேல் கொண்ட இந்தியாவினுடைய முதன்மை கட்சி என்பதை இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். அதேபோல தமிழகத்திலே ஆளும் கட்சியாக வேண்டுமென்றால் வேறு கட்சி இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு 1,93,00,000 உறுப்பினர்களுக்கு மேல் சேர்த்து தமிழகத்தினுடைய பெரிய கட்சியாக இன்றைக்கு திரு எடப்பாடியார் தலைமையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் ஒத்த கருத்துடைய நம்முடைய மரியாதைக்குரிய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் பலம் வாய்ந்த இயக்கங்களை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவைகளுக்கு ஏதுவாக நம்முடைய அண்ணாமலை அவர்கள் நம்முடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்காக இந்த நடைமுறையை மேற்கொண்டிருக்கிறார். திரு அண்ணாமலை அவர்கள் சொல் வீரர் மட்டுமல்ல, செயல் வீரரும் கூட. கடின உழைப்புக்கு சொந்தக்காரர், தொலைநோக்கு பார்வைக்கு சொந்தக்காரர் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், அடுத்த 5 வருட காலம் பிஜேபி ஆட்சியினுடைய தொடர்ச்சி என்பது இந்தியாவிற்கு அவசியம், அவசரம், காலத்தினுடைய கட்டாயம் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். நல்லரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிற பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இன்னும் 5 ஆண்டுகளிலே இந்தியாவை வல்லரசாக மாற்றும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நண்பர்களே, நம்பிக்கையோடு இருங்கள். வரும் காலம் நம் காலம், வசந்த காலம் நம்முடைய கூட்டணியினுடைய வெற்றி காலம் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. நம்முடைய அண்ணாமலை அவர்களுடைய வேகமும் விவேகமும் கலந்த கலப்பணி நிச்சயமாக இந்த தேர்தலிலே நம்முடைய வெற்றி வாய்ப்பை இந்த சிறப்பான பாத யாத்திரை மூலம் மேலும் வலுப்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனாருடைய வளமான தமிழகம், வலிமையான பாரதம், இதை ஏற்படுத்த ஒன்றுபடுவோம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி மீண்டும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பாத யாத்திரையை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்யவிருக்கும் அத்துணை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.